வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. தூத்துக்குடியில் நாங்கள் இப்போது ஃபிஷ் மார்க்கெட் வந்திருக்கோம், அதுவும் கருவாடு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். கூட்டிகிட்டு வந்திருக்கிறது பெருங்கடல் மீனவன் ராபின் ப்ரோ. வணக்கம். வணக்கம். எல்லாம் வணமே. போவோம். தூத்துக்குடினாலே உப்பு வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க, அதுக்கப்புறம் கருவாடு ரொம்ப ஃபேமஸ். அதனால இப்ப நம்ம கருவாடு பக்கம் வந்திருக்கோம். கருவாடு வந்து இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, தூத்துக்குடியில விஓசி மார்க்கெட் அப்படிங்கிற மார்க்கெட் வந்திருக்கோம். ஏன்னா கருவாடு வந்து இங்க சூப்பரா இருக்கும், வாங்க நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அப்படின்னு பாக்கலாம். போமா, நிறைய பேர் தூத்துக்குடி எப்போ வருவீங்கன்னு கேட்டு இருந்தீங்க. நான் ஃபைனலாக தூத்துக்குடி வந்துட்டேன், பட் இருந்தாலும் திரும்பியும் வருவேன். ஏன்னா நிறையா பண்ணுறதுக்கு இப்போதான் தெரிஞ்சுது. நாங்கள் ரெண்டு நாள் பிளான் பண்ணி வந்தோம், ஆனால் இங்கே நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஆனால் வெயில் உங்கள் ஊரில் சூப்பராக இருக்கு. ஆமாம், வெயில் சூப்பராக இருக்கா. நீங்கள் எப்படி இங்கே எத்தனை சேல் பண்ணுவீங்களா இல்லை? அது நம்ம டேரக்டாக ஏலத்தில் ஏலத்தில் வச்சுருது. முக்கியமாக நம்ம மேடம் வந்து நிறைய வெரைட்டியாக கருவாடு கேட்டிருந்தாங்க, அதனால் எனக்கு இங்கே வந்து கருவாடு நல்லா வெரைட்டியாக கிடைக்கும். அதனால் மேடம் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். அக்கான்னு சொல்லுங்க. கிழிச்சு உப்பு வச்சு பாடம் பண்ணி ஒரு 10 நாள் அனுப்புறதான் சரக்காயிரு விற்பனைக்கு கொண்டு வந்துடுவோம். முழுசா கொண்டு வந்து தேவைக்கு தகுந்தாப்புல கட் பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி சின்ன சின்னதா போடாம கொஞ்சம் பெருசு பெருசாவே போட்டுக்கோ இல்ல, இத வந்துட்டு வெட்டி முன்னாடி வைக்க மாட்டோம், உள்ளதான் வச்சிருப்போம். கேக்குறவங்களுக்கு எடுத்து வெட்டி கொடுப்போம். இது என்னெல்லாம் கருவாடு இருக்கு? நெய் மீன், வஞ்சரம், சீலம், மூணு ஒரே மீன் கொண்டான பேரு. அது போக சால மீன்ல இருந்து நெத்திலி, நெத்திலியில 5-6 வகை இருக்கு. அது போக இந்த பால் நெத்திலி, பால் சுறா, அதுக்கப்புறம் மஞ்சப்பாறை, பார வகையில நிறைய ஒரு 5-6 வெரைட்டிஸ் இருக்கு. பால் சுறால ஒரே வெரைட்டிஸ் தான், பால் சுறா சுறா. நாங்க இங்க ஊளின்னு சொல்லுவோம், சென்னை அந்த பக்கத்துல வந்துட்டு சீலான்னு சொல்லுவோம். அப்படிதான். இது போக இந்த பன்னா கருவாடுகள், வார் கருவாடு, மலையாளி திரண்டின்னு சொல்லுவாங்க, இங்க நம்ம வந்துட்டு திருக்கன்னு சொல்லுவோம். மாசி, இந்த டுனா மீன்ல வந்துட்டு அவிச்சு எடுக்கிறது மாசி. மாசியா மாத்துறாங்க. மழைக்காலத்துல அதுக்கு தந்தப்பல நாங்க இந்த ஃபேன் காத்துல போட்டு வாட போட்டு எடுத்துருவோம். ஒரு கருவாடு வாங்கிட்டு போறோம் அப்படின்னா அது எவ்வளவு நாள் வச்சு சாப்பிடுவோம்? நம்ம காத்தோட்டமா வெளியில வச்சிருந்தா 2 மாசம் வரையும் அது தாக பிடிக்கும். அப்படி இல்லைன்னா அதை நல்ல ஒரு பிளாஸ்டிக் டப்பாலாம் ஸ்டப் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டிங்கன்னா அது பாட்டில் 6 மாதம் வரையும் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஆர்டினரியாக வச்சாலே போதும். வெளியில் வச்சாலே போதும். இது பாறை கருவாடு, இது வந்து வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது மஞ்சப்பாறை, இந்த டெலிவரி ஆனவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு கருவாடு. இதுதான் இந்த கனவா கருவாடு. இது இது இந்த பன்னா கருவாடு. பன்னா நார்மலாக எல்லோரும் சாப்பிடலாம். இது காரல், குழந்தை தேசிய மீன் இந்தியன் மேக்ரல். இது நெத்திலி பாக்கெட்டு, இது சென்னாகுனி பாக்கெட்டு. இந்த நெத்திலியில வெரைட்டிஸ் இருக்குல்ல, 1, 2, 4, 5 வெரைட்டிஸ் இருக்கு. பால் நெத்திலி, எல்லா நெத்திலி. ஆமா, இது எறா கருவாடு. நாங்க தொண்டங்கருவாடுன்னு சொல்லுவோம், மற்ற இடங்கள்ல இது வார் கருவாடுன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு சால கருவாடுல கிளீன் பண்ணது. இதான் இந்த டுனா பீஸ், டுனா பீஸ் அவிச்சு காய போட்டது. மாசி கருவாடு. இது வந்து பாறை கருவாடு. பாறை நல்ல ஒரு மனமான ஒரு பாறை. கண்ணாடி பாறையான. இது வந்து தோல் பாறை. தோல் பாறை. இந்த மாசில பவுடர் பண்ண இந்த சென்னையில வந்துட்டு வஞ்சரம் கருவாடு கிலோ 800 ரூபாய் வரும். பெருஞ்சிலா கருவாடு, விலமீன் கருவாடு எல்லாம் வந்துட்டு கிலோ 400 ரூபாய். பாறை கருவாடு, மஞ்சப்பாறை 450, 400, 2 ரேஞ்சில இருக்கு.
நெத்திலி கிலோ 150ல இருந்து 400 ரூபாய் வரையும் இருக்கு. அதனுடைய தரத்துக்கு தாண்டாப்புல விலை. இதே கட்டா கருவாடு, இதை எல்லாருமே வந்துட்டு சீப்பா சொல்லுவாங்க, ஆனா இப்ப இதனுடைய விலை வந்துட்டு கிலோ வந்துட்டு 800 ரூபாய். இதான் குயின் பீ சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இப்போ இந்த முழு மீன் எவ்வளவுனா இருக்கும்? இப்போ நீங்க எடுத்தீங்களே, இப்போ இந்த மீனுடைய weight மொத்த weight 5 கிலோ இருக்கும். 5 கிலோ இருக்கும். 5 கிலோ இருக்கும். இது நெய் மீன், வஞ்சரம் கருவாடு. இது முழு மீனா எடுத்தானா 600 ரூபாய் தான் விலை. தனி பீஸா எடுத்தா 800 ரூபாய் ரேட். நீங்க கருவாடு ப்ராப்பரா உங்க ஊர்ல எப்படி சமைப்பீங்க? எங்க ஊர்ல மீன் குழம்பு செய்யற மாதிரி தான். நாங்க ஒரு வித்தியாசமா, நாங்க என்ன வெறுமனே வத்தல் தூள், மல்லி, ஜீரகத்தூள், மிளகுத்தூள் இவ்வளவுதான் நாங்க உபயோகம் பண்ணோம். வேற எதுவும் மிளகு இத வேற எதுவும் நாங்க உபயோகம் பண்ண மாட்டோம். இந்த டுனா பீஸ் எல்லாம் ப்ரிப்பேரிங் பண்ணும்போது வத்தலையும் தேங்காயையும் வறுத்து அரைப்போம். மீன் குழம்புக்கு சில சமயம் சேர்ப்போம், சில சமயம் சேர்க்க மாட்டோம். மாசி சாம்பல் வாங்கிருக்கேன், அப்புறம் சென்னாகுனி வாங்கிருக்கேன், சீலா மீன் வாங்கிருக்கேன். சரி போட்டுருங்க. இவ்வளவு கருவாடு மொத்தமா 530 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். கருவாடு பத்தி நிறைய இவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் கருவாடு இருக்கு. அதுவும் கம்பேரிட்டிவ்லி சென்னையில நம்ம வந்து மிஞ்சி போனா வாழைக்கருவாடு சாப்பிடுவோம், வஞ்சரம் சாப்பிடுவோம், இல்ல நெத்திலி சாப்பிடுவோம். அவ்வளவுதான் நான் சாப்பிட்டுருக்கேன். நீங்க நிறைய சாப்பிட்டுருக்கலாம், ஏன்னா மீன் கடல் பக்கம் இருக்கிறவங்க நிறைய சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா எனக்கு எப்போதுமே இந்த சென்னாகுனி, அப்புறம் இந்த டியூனா ஃபிஷ்ல வர மாசி சம்பல் இதெல்லாம் சாப்பிடணும்னு ரொம்ப டெம்டிங்கா இருக்கும். யாரு தூத்துக்குடி போனாலும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். இப்ப நானே வந்து தூத்துக்குடியில வாங்கல, ரொம்ப சந்தோஷம். நன்றி. ரொம்ப நிறைய வெரைட்டி ஆஃப் கருவாடு பாத்தீங்களா? நிறைய பார்த்தோம், சந்தோஷம். நல்லா வாங்கிட்டேன், நிறைய வாங்கிட்டேன். அண்ணன் சொன்ன மாதிரி, ஆனா இது எனக்கு இன்னும் மிஞ்சி போனா 2 வாரம் தான் தேரும், காலி பண்ணிடுவேன். பட் பாத்துப்போம். இன்னைக்கு நாங்க இந்திய பெருங்கடல் மீனவன் ராபர்ட் ப்ரோவோட தான் தூத்துக்குடி ஃபுல்லா சுத்தி பாக்குறோம். நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இவங்க வந்து என்ன தூத்துக்குடியில் கடலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ணியிருக்கனால நான் திரும்ப வருவேன். நிச்சயமாக வரும்போது அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணலாம். இப்போது வேறு என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவாக பார்க்கேன்.